பாம்பு வழிபாடும் நெருப்பு வழிபாடும் பல சமுதாயங்களுக்கிடையே பரவி நின்ற பண்பாடாகும். நெருப்பை வழிபட்ட தமிழன் நெருப்பை ஏற்படுத்த வல்ல கருவியையும் வணங்கினான். கதிரவனை வழிபட்டு அதற்கு பிறகு தீயை வழிபட்டு அதற்கு பிறகு தீயை உண்டாக்கக்கூடிய நெளிவுகோலை வழிபட்டு மறைமலடிகள் சொல்வார், சிவலிங்கம் என்பது தீயை உண்டாக்க பயன்பட்ட நெளிவுகோல். அந்த நெளிவுகோலினுடைய அந்த வடிவத்தை தான் அவர்கள் சிவலிங்கமாக வழிபட்டார்கள் என்று மறைமலடிகள் சொல்வார். நெளிவுகோல் கலப்பை அதனோடு சுருக்கி பரிபுரத்திட்ட பாலுடைய இடையன் என்று ஒரு புறநானூற்று பாடல் கூட இருக்கிறது. இது இப்படி நெருப்பினுடைய வழிபாடுதான். அந்த நெருப்பை உண்டாக்குகிற கருவியான நெளிவுகோல் மீது வழிபடுகிற தன்மையை ஏற்படுத்தியது, அதுவே சிவலிங்கம். இதை பற்றிய நம்பிக்கைகள், இந்த தீ வணக்கம் பற்றிய நம்பிக்கைகள் உலகத்தினுடைய பல நாடுகளிலே இருக்கின்றன. செர்கி டொகரோவ் என்கிற ரஷ்ய அறிஞர் எழுதிய மதங்களின் வரலாறு வடக்கு ஆசியாவிலே சைபீரிய பகுதிகளில் தீயை பெண் உருவில் வழிபட்ட செய்தி இருக்கிறது. வயதான கிழவியாக வழிபடப்பட்ட அந்த தீ கடவுளுடைய பெயர் கிலாகி. தாய் கடவுளாக வழிபடப்பட்ட தீ கடவுள் நானானியன் பாட்டியாக உரிவகுத்து அந்த கொரிய நாட்டு பகுதியிலே சைபீரிய பகுதிகளிலே வழிபட்ட அந்த கடவுள் எவன்கி. அல்தாயன் என்னும் தாய் கடவுளும் தீ கடவுளே. துவக்கத்தில் தீ எரிகிற அடுப்பையே சைபீரியர்கள் கடவுளாக வழிபட்டார்கள். பின்னர் படிப்படியாக தாய் பாட்டி என்று பெண்ணுருவிலே தீ கடவுளை வழிபடலானார்கள். ஒளி வணக்கமே உலக மனிதர்களுடைய முதல் வணக்கமாக ஒளி கடவுளர்களே எங்கும் நிலவினார்கள். கதிரவனை கடவுளாக வழிபட்டார்கள். பிறகு இருளில் தீ கடவுளாகியது. அந்த ஒளிக்கு வடிவமாக ஒளியை மூட்டவல்ல நெளிவுகோல் என்கிற தீ கடை கோல் நாளடைவில் சிவலிங்கமாகவும் செம்மை நிறம் தீக்குள்ளது பற்றி சிவன் என்றும் பெயரும் உருவாயிற்று. இதனால்தான் உருவமெல்லா இறை நோக்கி மாந்தரை இட்டு செல்ல மாந்தகுலத்தினுடைய முதல் வணக்கமான ஒளி வணக்கத்தை மீட்டுருவாக்கம் செய்ய அருட்பெரும் ஜோதி வழிபாட்டை வள்ளலார் அவர்கள் கடைபிடித்தார்கள். ஒளி வணக்கமுடன் ஒளி வணக்கமும் சேர்ந்ததால் ஓம் என்ற சொல்லும் உருவாகியது. ஸ்லாவிய மக்கள் ஏன்சியன்ட் ஸ்லாவ் டயட்டிஸ் என்ற நூல், அந்த நூலிலே அவர்கள் சொல்லுகிற போது கதிரவனை கடவுளாக்கி சுவரோக் டாக்ஸுபோக் கோர்சு என்று வழிபட்டமை பற்றி கூறுவதோடு நம் வள்ளுவர் கூறக்கூடிய பகவன் என்ற சொல்லுடன் ஒப்பிடக்கூடிய போகு என்ற சொல்லே ஸ்லாவிய மொழிகளில் வழங்குவதாக தெரிவிக்கிறார்கள். பழம் ஈரானியர் பாகா என்றனர். ஆரிய வடவர் பகவான் என்ற சொல்லை உருவாக்கி கொண்டார்கள். தமிழ் சொல்லின் பயணத்தை மட்டுமல்ல ஒளி வணக்கத்தினுடைய பரவலையும் இந்த செய்தி சுட்டி காட்டுகிறது.